நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் சம்பந்தப்பட்ட பல கதைகளையும் அதன் கிளை கதைகளையும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன இந்த வீடியோஸை பார்க்கலன்னா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம், மறக்காம பாருங்க. அதன் தொடர்ச்சியா மகாபாரத குருஷேத்திர போர்ல பீமனால் வீழ்த்தப்பட்டு மரணப்படுக்கையிலிருந்த சமயத்துல துரியோதனன் வாசுதேவ கிருஷ்ணரிடம் கேட்ட அந்த மூன்று கேள்விகள் என்ன, வாசுதேவ கிருஷ்ணர் துரியோதனனின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னாருன்னோ, துரியோதனனின் கடைசி நிமிடங்களை பற்றியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாபாரத போர் தொடங்கி இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கும் சமயத்துல பாண்டவர்கள் தரப்புல பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு. அதே சமயத்துல கௌரவர்கள் தரப்புலயும் எல்லா மாவீரர்களும் உயிரிழந்துடுறாங்க. கடைசியா சல்லியன சேனாதிபதியா நியமிக்கிறாங்க. சல்லியனும் கௌரவ படைக்கு சேனாதிபதியாக பாண்டவர்கள் படையோடு போர் புரியறாரு. இன்னொரு பக்கம் காந்தாரி தன்னோட ஒரு புதல்வனாவது உயிரோட இருக்க வேண்டும்ன்றதுக்காக தன்னோட தவபலத்தால் துரியோதனனின் தேகத்தை வஜ்ரமாக மாத்துறாங்க. உடல் வஜ்ரமாகி ஆணவத்தினால துரியோதனன் போரில் பாண்டவர்களை கொல்வதற்காக முற்படுறாரு. அதே சமயத்துல போர்ல சல்லியன் தர்மனால் கொல்லப்படுறாரு. இறுதியில் கௌரவ சேனையில் மிஞ்சி இருந்தது துரியோதனனும் அஸ்வத்தாமனும் தான். துரியோதனனின் உடல் வஜ்ரமாக மாறியதால் அவர் மீது நடத்திய தாக்குதலும் எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தல. அர்ஜுனனின் அம்புகளால் கூட துரியோதனனை தடுக்க முடியல. கடைசியா பீமனும் துரியோதனனும் கதா யுத்தத்தில் ஈடுபடுறாங்க. ஆனாலும் பீமனின் யானை பலம் கூட துரியோதனனின் வஜ்ர தேகத்தை எதுவுமே செய்ய முடியல. கிட்டத்தட்ட துரியோதனன் பீமனை வதைக்க முற்படும் சமயத்துல அவரை திசை திருப்பறதுக்காக பாண்டவர்கள் சகுனியோடு போர் புரியறாங்க. தான் எடுத்த சபதத்தின்படி சகாதேவன் சகுனிய வதம் செய்யறாரு. சகுனியின் மறைவால் நிலை குலைந்த துரியோதனன் பீமனை வதைக்க மீண்டும் போர்க்களத்துக்கு போறாரு. உடல் முழுவதும் வஜ்ரமாகி இருந்தாலும் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி வஜ்ரமாக மாறவில்லை. அதற்கு காரணம் கிருஷ்ணரோட லீலைதான். மேலும் பீமன் துரியோதனனை தொடைப்பிளந்து கொள்வேன் என்று எடுத்த சபதத்தால் யுத்த நெறியை மீறி துரியோதனனின் தொடையை கதாயுதத்தால் தாக்குறாரு. இதை சற்றும் எதிர்பார்க்காத துரியோதனன் கீழே விழுந்து அவர் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது. தொடை பிளக்கப்பட்டு குருதி வழிந்தோட தன் உயிர் பிரிவதை தன் கண்ணாலேயே பார்த்து கொண்டு மரணப்படுக்கையில் நரக வேதனையில் கிடந்தார் துரியோதனன். ஆனால் துரியோதனனின் உயிர் அவரை விட்டு பிரியவில்லை. காரணம் அவரின் மனதில் இருந்த அந்த மூன்று கேள்விகள் தான். அவரால் பேச இயலாத சூழ்நிலையிலும் தன் மூன்று விரல்களை மேல் நோக்கி உயர்த்தினார். துரியோதனனின் உயிரை பிரிய விடாமல் வைத்திருந்த அந்த மூன்று கேள்விகளை பற்றி கிருஷ்ணர் தெரிந்திருந்தார். அந்த கேள்விகள் என்னன்னா, முதலாவதா போர் நடந்த சமயத்துல நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய்? இரண்டாவதாக துரோணாச்சாரியரின் மறைவிற்கு பிறகு அஸ்வத்தாமனை சேனாதிபதியாக ஆக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? கடைசியாக விதுரரை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பாய்ன்றதுதான் அந்த கேள்விகள். துரியோதனனோட பக்கத்துல போய் கிருஷ்ணர் அவரை கருணையோடு பார்த்து அவர் கைகளை ஆதரவாய் பற்றி, துரியோதனா உனது கேள்விகளுக்கான பதில்கள் இதுதான் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு. முதலாவதா, ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயன்றிருந்தால் நான் நகுலனை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பியிருப்பேன். நகுலன் அளவிற்கு குதிரை ஓட்ட எவராலும் இயலாது. மழை பெய்யும் போது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாய் குதிரை ஓட்டும் அளவிற்கு திறமையானவர் தான் நகுலன். ஒருவேளை துரியோதனன் அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சி செய்திருந்தால் கிருஷ்ணர் நகுலனை அனுப்பி அந்த கோட்டையை தகர்த்திருப்பேன்னு சொல்றாரு. இரண்டாவதா, அஸ்வத்தாமன் ஒருவேளை சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன். ஏனெனில் தர்மனின் கோபம் எதிரில் நிற்கும் எவ்வளவு பெரிய மாவீரனையும் அழித்துவிடும் சொல்றாரு.
மூன்றாவது கேள்விக்கு வாசுதேவ கிருஷ்ணர் கூறிய பதில் என்னன்னா, ஒருவேளை விதுரர் போர் புரிய தொடங்கி இருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி போர் புரிய தொடங்கியிருப்பேன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் கூறிய இந்த பதில்களை கேட்டதும் துரியோதனன் தன் மனதில் இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி மன சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியா தன் உயிரை நீத்து வீர சொர்க்கம் நோக்கி போறாரு. இந்த மகாபாரத கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி வேற ஏதாச்சும் கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.